சொல்லுங்க சிஎஸ்கே வந்து திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க, அதை வந்து எப்படி பாக்குறீங்க? நான் அது ஒரு பெரிய விஷயமெல்லாம் பார்க்கல, பெரிய விஷயம்லாம் இல்லை இல்லை, ஏதோ ஏதோ அதிர்ஷ்டத்தில் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபைனல் வரவங்களே தெரில, அவங்க கோல்டாக போயிடும். ஆனால் ஜெயிச்சிட்டா போதும், இந்த காசு கொத்து காசு கொத்துன்னு சில சில ஜோப்பிங்லாம் கதை விட்டுட்ருப்பாங்க. அதான் இந்த அம்பையர் வச்சு ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் வேலையெல்லாம் வெட்டி பசங்க தானே சொல்லுவாங்க, அதெல்லாம் வேலையெல்லாம் வெட்டி வெட்டி பசங்க தானே சொல்லுவாங்க. அந்த ஃபைனலில் அம்பையர் இப்படி இப்படின்னு ரோஹித் சர்மா ஆ அப்படி அப்படின்னு அது அதில் தெரிஞ்சிடலாங்களே ஆ ஆனுவாரு, அவர் ஏ ஏன்னு ஆ ரெண்டு கோடி ஆ ஒயிட் தரண்டா ஆ ஒயிடு அப்படி கொடுத்துட்றானுங்க. கப் போச்சா போல் போச்சா மேலே அன்னைக்கு டோனி அவுட்டே இல்லை ப்ரோ, ஓகேங்களா? பும்ரா அவுடுன்னு கேட்குறான், அவுட்டுன்றா 2.5 கோடியா அதுக்கு அவுட்டு கொடுத்து 2.5 கோடியா என்ன ப்ரோ இதெல்லாம்? சா வாழ்ந்தாலும் சிஎஸ்கே, தோத்தாலும் சிஎஸ்கே, வாழ்ந்தாலும் டோனி தான், செத்தாலும் டோனி தான், அதே டைலாக் தான் எப்பவுமே. வழி எடுத்து சென்னை கன்ஃபார்ம் பிளே ஆஃப் சொல்லுவோம். இந்த மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்காது அப்படி சொல்லிட்டு இருக்காங்களே, அதை பற்றி என்ன? அப்படிலாம் கிடையாது, கன்ஃபார்மாக ஃபைனல் போயிட்டு. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? மும்பை தோத்துருவீங்க, மும்பை மும்பை தோத்துரும், சிஎஸ்கே கூட தோத்துருவாங்க ஃபைனல், ஃபைனல் மும்பை சிஎஸ்கே தான், சிஎஸ்கே கூட மும்பை தோக்கும் கன்ஃபார்ம். இப்போ வந்து நாங்கள் கம்பேக் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவங்கள வந்து கப்பை மறந்துடுங்கன்னு சொல்லதை ஆசைப்பட்றேன் நான், அவ்வளோதான். இந்த 5th கப்பு எங்களுக்கு தான், 5th கப்பு உங்களுக்கு தான். ஆமாம், கேட்டுட்ருக்காங்க உங்கள் பேரை ஒட்டிட்டுமான்னு. ஆ நான் நிறுத்து வைங்க, சின்ன பசங்க இருங்க, வெயிட் பண்ண, ஆடை விட்டு பார்க்கலாம். இந்த கப்பு எந்த கலர் வாங்கினது? ராசியப்பன் பாத்திர கடையில் பாண்டி புள்ளத்து பாண்டி அழுத்த மாடிங்க, நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னா தோனி வந்து புது ஸ்ட்ராட்டஜியோட எல்லாம் உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. எது வந்தாலும் என் தலையும் ரோஹித்துக்கிட்டலாம் நிற்க முடியாது, அவ்வளோதான். அவ்வளோதான், அவ்வளோதான். எந்த டீம் வந்து ஜெயிச்சா நல்லா இருக்கும்? மும்பை தானா ஃபர்ஸ்ட் எனக்கு, வேற மும்பை தவிர ஏதாவது புது பசங்க ஆர்சிபி ரொம்ப தவிர ஆர்சிபிலாம் அதுதானா? மும்பை எனக்கு தெரிஞ்சு டெல்லி தானா, டெல்லி டெல்லி 2010 அந்த மாதிரி தானா கண்டினியூஸாக தோத்தாங்க, அதே மாதிரி ஜெயிச்சாங்க, அந்த மாதிரி இந்த வருஷமா வந்துருவாங்க பிளே ஆஃப் ஸ்கூலில் வந்துருவாங்க. எதுனால சிஎஸ்கே குவாலிஃபை? தோனி ஒரு ஆள்னால, அவர் ஒரு ஒரே காரணம் இல்லை. சிஎஸ்கே வந்து திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க, அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? மாஸ் தான் ப்ரோ, இதில் என்ன கம்பேக் இருக்குது? சிஎஸ்கே பற்றிலாம் கேட்காதீங்க, டோனியை பற்றி கேளுங்க சொல்கிறேன். சொல்லுங்கள், கம்பேக் ஆகும். இப்போ ஃப்ளே ஆஃப் வந்தானே சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க வந்து எம்ஐ ஃபேன்ஸு ஒஸ்ட்டு, தோனியை மட்டும் தட்டுறதில்ல எம்ஐ ஃபேன்ஸு ஒஸ்ட்டு. எம்ஐ ஃபேன்ஸில் என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு மேட்ச் லக்கில் ஜெயிச்சிங்க நான் ப்ரோ சொல்கிறேன். அப்போ லக்கில் வந்து 2012 லக்கில் தான் கப்பச்சுமா, 2010 லக்கில் தான் கப்பச்சுமா, 2011 கப்பச்சு, அப்போ லக்கில் தான் கப்பச்சுமா, அப்படி தான் லக்கில் யாரா கப்பிடிச்சாங்க? ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர், 1 2 3 4 லக்கில் ப்ரோ, டோனியோட கெத்து இது ஓகேங்களா? நம்ம டோனி வேரியன், ஆமா அவனுக்கு வந்து 12 வருஷமா இதான் சொல்லிட்டு இருக்கான் போ, ஈசா கப் நாம் ஈசா கப் நாம் தானே, ஒரு வருஷம் அச்சப்பாடு இல்ல, என்றைக்கோ ஒரு நாள் ஜெயிச்சுட்டு இவனுக்கு ஆடுற ஆட்டங்குது, ரொம்ப ஆடுறானுங்க. நாங்கள் 3 கப்பு வச்சுட்டு டோனி அவ்வளோ கூலாக இருக்காரு, ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு ப்ரோ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆடுறாங்க ப்ரோ, ஓகேங்களா? வாட்சன்லாம் ஃபார்ம்லேயே கிடையாது, இப்போ தான் ஃபார்ம்லேயே வரா போல, ஓகேங்களா? ஒரு 5 மேட்ச் தோத்துட்டா சிஎஸ்கே வெறுக்கலாம், ரொம்ப தப்பு ப்ரோ அது. எப்போ ஜெயித்தாலும் சிஎஸ்கே, தோத்தாலும் சிஎஸ்கே இருக்கணும், ஓகேங்களா? எப்பயுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணணும், அதான் என்னோட தோனி. லாஸ்ட் மேட்ச் ஒரு 6 அடிச்சாரு 100 மீட்டருக்கு. ஆ சொன்னாங்களே ப்ரோ, இப்போ ரீசெண்டாக ஏஜ் ஆயிடுச்சு சொல்லி, ஏஜ் இஸ் இஸ் நம்பர் தான், ஓகேங்களா? பவர் ஒன்றா உடம்புல ஒன்றும் இருக்குது. இந்த வருஷம் கப்பை இப்போ சொல்கிறாங்க சிஎஸ்கே வேஸ்ட்டு கப்பை அடிக்காதுன்றாங்க, சப்போஸ் கப்பை ஸ்டாப் பண்ணால் பேசுவாங்க, அது ஏதோ என்ன பேசுவாங்க சொல்லுங்களேன், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இவனே சொல்லிட்டோமே, இவனே சிஎஸ் கப்பை அடிக்காதுன்றான், கப்பை அடிச்சிருச்சுன்னா ஒரு வேளை என்ன சொல்லுவாங்க இவங்க? என்ன என்ன சொல்லுவீங்க? வாங்க சிஎஸ்கே ஃபேன் வாங்க, என்ன சொல்லுவீங்க? இல்லை இல்லை, வாடா வாடா, என்ன சொல்லுவா? வாங்க, அம்பையருக்கு காசு கொடுத்துறாங்க அப்படிமா ப்ரோ? என்ன ப்ரோ ப்ரோ உட்பினா பண்ண விஷயமே சிஎஸ்கே, எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் சாம் கரனுக்கு தான் ஒரு குட் டிசிஷனே அவங்க எடுத்தது, இப்போ வர மாதிரிலாம் ஓப்பனிங் விட்டு ப்ரோ பவர் ப்ளே தான் ஒரு கேமு,
ஓகேங்களா, பாப்புலேஷன் தான் கேமே வரும் ஓகேங்களா. சிக்ஸ் ஓவர்ஸ்க்கு 50 ரன் அடிச்சாலே கேம் நம்ம கையில் இருக்கும். ஆனால் தொடர்ந்து ஒரு 7 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் தான் எடுத்தது. டேஸ் வின் பண்ணியும் செகண்ட் பேட்டிங் தான் எடுத்தது. இந்த வருஷம் டேஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துருக்காங்க, வின் பண்ணிட்டாங்க. இனிமேல் எல்லா மேட்சஸும் வின் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது. பிளே ஆஃப் வரும், கப்பு அடிப்போம். ஆனால் லாஸ்ட் மேட்ச் தோனி அம்பையரை மிரட்டினார், அந்த வைடு கொடுக்க கூடாது ப்ரோ. ஆஃப் ஆஃப் சைடில் வந்து ஆடினா அது எல்லாருமே கரெக்ட் பால் தான். அதான் ப்ரோ உண்மை. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆடும்போது ஃபுல் ஸ்டெம்ப் விட்டு இது பண்ணி ஆஃபில் வந்து அந்த ஒயிட்ல போட்டால் கூட எஸ் பால் தான் அது. இதுக்கு டோனி காசு கொடுத்துட்டாரு. காசு கொடுக்குற வேலைலாம் மும்பை ஃபேன்ஸ் வேலை ஓகேங்களா. மும்பை டீம் பண்ணுறது அம்பானி பண்ணுறது, எங்களுக்கு காசு கொடுக்குற பகலாம் இல்லை. மும்பை ஏதோ காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? மும்பை ஏதோ காசு கொடுத்துட்டான்னு சொல்கிறாரு. சொல்கிறாங்க சொல்லிட்டேன்னா சொல்கிறவங்க ப்ரோ, ஊரே சொல்லுது. இதோ இவன் சொல்கிறான், ஏய் இல்லைடா எங்கடா அவன் அவன் பாருங்க அவன் சொல்லுவான். எல்லாருமே ஊரே சொல்லுது காசு கொடுத்துட்டாங்கன்னு. ஆனால் அதான் ப்ரோ உண்மை. நீங்கள் சொல்லுங்க, மும்பை காசு கொடுத்துருச்சா? மும்பை காசு கொடுத்துருச்சா? ஆமாம் கரெக்டு தான். எங்க நின்னு பார்த்தாருன்னு கேளுங்க ப்ரோ. எங்க நின்னு? இல்லை அந்த ஃபைனலில் அம்பேரி இப்படி இப்படின்னு ரோஹித் சர்மா ஆ அப்படி அப்படின்னு அது அதில் தெரிஞ்சிடலாங்களே ஆ ஆனுவார். அவர் ஏ ஏன்னு ஆ ரெண்டு கோடி ஆ ஒயிட் தரண்டா ஆ ஒயிடு அப்படி கொடுத்துட்றானுங்க. கப் போச்சா போல் போச்சா மேலே அன்னைக்கு டோனி அவுட்டே இல்லை ப்ரோ ஓகேங்களா. பும்ரா அவுட்டுன்னு கேட்குறான், அவுட்டுன்றா 2.5 கோடி அதுக்கு அவுட்டு கொடுத்து 2.5 கோடி. என்ன ப்ரோ இதெல்லாம் கேட்டால் காசு கொடுக்கலன்னு சொல்கிறானுங்க. காசு கொடுத்தா ப்ரோ வின் பண்ணுறானுங்க அவனுங்க. ஓப்பனே தான் ப்ரோ உண்மை. இப்போ சச்சின் இருக்கிறையும் ஓகே ப்ரோ ஓகே. இப்போ வந்து டோனியை முகத்தட்டுறானுங்க, ரோஹித் சர்மா டப்பாக பேசுகிறாங்க. ரோஹித் சர்மா எனக்கு பிடிக்கும் ஓகேங்களா, தனிப்படிச்சும் பிடிக்கும். இவனுக்கு பண்ணுறதுனால எனக்கு மும்பை ஃபேன்ஸே விருது தோந்து, மும்பை டீமே விருது தோந்து ஓகேங்களா. நமக்கு எப்பவுமே சிஎஸ்கே தான், நமக்கு எப்பவுமே தலை டோனி தான், வேறு யாருமே கிடையாது. டோனியை பற்றி பேசினா டென்ஷன் ஆனேன் நான், நான் அவ்வளோ வெறியன் நான் ஓகேங்களா. டோனியா உயிர் சா, வாழ்ந்தாலும் சிஎஸ்கே, தோத்தாலும் சிஎஸ்கே, வாழ்ந்தாலும் டோனி தான், செத்தாலும் டோனி தான், அதே டைலாக் தான் எப்பவுமே. வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, 4 வருஷமா சரி என்னடா சின்ன பையன் போட்டு அடிக்கிறானே ப்ரோ. அது சின்ன பையன்றது யார் ப்ரோ? யார் சின்ன பையன் சொல்லுவீங்க? யார் சின்ன பையன் சொல்லுங்கள். இதோ என்ன ப்ரோ டோனி தான் வளர்த்து விட்டா ரோஹித் சர்மா. இப்போ பாரு சின்ன பையனை போட்டு அடிக்கிறான், வளர்த்து விட்டுறே போட்டு அடிக்கிறான். 2010 வந்து ரோஹித் சர்மா இருந்தார், 2011 ரோஹித் சர்மா இருந்தார், 2018 ரோஹித் சர்மா இருந்தார். ஏன் ப்ரோ ஃபஸ்ட் மேட்சே தோத்திங்களே? ஃபஸ்ட் மேட்சே சுட சுட அச்சு அசிமா பசுடாதுன்னு பார்க்குறேன், சுட சுட அனுப்பிச்சு அனுப்பிச்சாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து யார் கூடயோ கேம் ஆடினுக்குறோம், டிசி கூட ஆடுறோம், ஆர்சிபி கூட ஆடுறோம், அவனுக்கு ஃபேன்ஸ் கலாய் எதுவும் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் எதுவும் கண்டெக்ட் பண்ணி உள்ளே வந்து டோனி மொக்க இப்போ சிக்ஸ் ஆச்சாரு 102 மீட்டரு, அதுக்கு தானே சொல்லுங்களேன். இப்போ வயசாகி சொல்லுங்க வெளில போங்க முடியல அப்படி தொங்கிட்டாரு அப்படின்னு. நீங்கள் 102 மீட்ரு உங்கள் ரோஹித் சர்மாவே அடிக்கல, 90 மீட்டர் தான் அடிக்கிறாப்பல, 102 மீட்ரு அடிக்கிறாப்பல எங்கள் தலைவன், அதுக்கு தானே பதில் சொல்லுங்களேன். எவ்வளோ தூக்கி எங்கேயோ இப்போ வெளில போயிது, வெளில அந்த ஆடியன்ஸில் வெளில பார்ப்பாங்களே, பாலத்தின் வீட்டுக்கு வர்றாங்க தூக்கி வெளில வச்சான். 102 சொல்லுங்க. ஏஜ் வந்து ஜஸ்ட் நம்பர் தான் சொல்லுங்க. யோசிச்சு நாளைக்கு சொல்றீங்களா? நாளைக்கு அடுத்த மேட்ச் மும்பை கூட ப்ரோ, அடுத்த மேட்ச் வந்து மும்பை கூடனா வின் பண்ணுறோம் ப்ரோ கம்பல்சரி. இப்போ இந்த மேட்ச் வின் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்குது, ரொம்ப நல்லா ஒரு கான்ஃபிடண்ட்டாக அது வின் பண்ணோம் சொல்லிட்டு. இப்போ என்னன்னா பேட்டிங் ஆடுற மாதம் இருந்தால சிஎஸ்கே அடுத்த மேட்ச்சும் கண்டிப்பாக வின் பண்ணோம், கண்டிப்பாக வின் பண்ணுவோம், கப் அடிப்போம். ஈசாலா கப் நம்ம எல்லாம் கிடையாது, நம்ம கப்பு நமக்கு தான் ஓகேவா. வந்து சிஎஸ்கே ஏதாவது ஜெயிக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம் எம்ஐ தோற்று, எம்ஐ தோற்றுமா? அதெல்லாம் இல்லை ப்ரோ, நாங்கள் தான் ப்ரோ 8-8 பாருங்கள் ப்ரோ, 8-8 நாங்கள் தான் ஹையஸ்ட்டு, எல்லோரையும் அச்சு விட்டோம் நாங்கள். ஆ எங்களுக்கு கீழே தான் எல்லா டீமுமே, அதிகமாக ஜெயிச்ச டீமே நாங்கள் தான். அதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறான்னு முக்கியம் இல்லை ப்ரோ, கடைசியில் யார் ஃபஸ்ட்டு வராங்க அதான் முக்கியம் ஓகேவா. இதான் கெத்து வாழ்ந்தாலும் டோனி அவ்வளவுதான் உங்க ஆளுங்க மேல நம்பிக்கை, உங்களுக்கு ஓகேங்களா.
ரெண்டு கோடி, ஒரு வைடுக்கு ரெண்டு கோடி, எப்படி சுமார் ஒரு வைடுக்கு ரெண்டு கோடி. சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் நான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ஓப்பன் மைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.